ஆக்டிவிட்டீஸ் பல்வேறு செய்திகளை எல்லாம் பிரகடனம் செய்திருந்தான். அதில் ஒன்று இரண்டை பற்றி பார்ப்போம். அதை நாம் பார்க்கிற பொழுது சிலாபர்கள் தன்னுடைய இறைவனை எப்படி கண்டுபிடித்தார்கள், வடக்குக்குரியவன் எந்த லட்சணத்துக்குரியவனாக இருப்பான், அவள் எப்படிப்பட்டவனாக இருக்க கூடும் என்று ஒவ்வொரு நாட்களாக ஆய்வு செய்து ஆய்வு கண்டுபிடித்து இறை வணக்கத்துக்குரியவன் உருவமற்றவனாக இருக்க வேண்டும், இணைத்துணை இல்லாதவனாக இருக்க வேண்டும், யாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடாது, யாருக்கும் பிள்ளையாக இருக்கக்கூடாது, அவனுக்கு உருவம் கிடையாது என்றெல்லாம் ஆய்வு செய்து கண்டுபிடித்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இதனாக இன்றைய நீங்கள் தமிழ் செய்தி பேப்பரில் பார்த்துருக்கேன். மாற்று மதத்தினுடைய வணக்க வழிபாட்டு கூச்சலை கண் திறந்து பார்த்தது இன்றைய பேப்பரில் பார்த்துருக்கேன். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்றைய ஓதப்பட்ட ஆயத்தை என்ன சொல்றாங்க தெரியுங்களா? முஸ்லீம் அல்லாதார்கள் அல்லாஹ்வின் தவிர்த்து யாரையெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம், திட்ட வேண்டாம் என்று ஓத கேட்டோம். அவர்கள் தான் குறை சொல்லக்கூடாது. அல்லாஹ்வின் பதில் சொல்கிறார், அவர்களுக்கு அது அழகாக தெரியும், அது ஒழுங்காக தெரியும், அது மிக அலங்காரமாக தெரியும் என்று அல்லாஹ் அவனே பதில் சொல்கிறான். அதனால் அல்லாஹ்வின் தவிர்த்து வணங்கக்கூடிய யாரையும் நாம் எந்த விதமான குறை சொல்ல அது மட்டுமல்ல வேறொரு அல்லாஹ் விட்டு விட்டு வேற யார் யார் வழங்குவார்கள் என்றால் அவர்கள் நீங்கள் திட்ட வேண்டாம், ஹக்கான அல்லாஹ் குறிச்சுவார்கள் திட்டுவார்கள் என்று அல்லாஹ் குரானை சொல்லிவிடுகிறார். அதனால் மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் தருக்க விட்டு அவர்களை குறை சொல்வதும் திட்டுவதும் குறை சொல்வதும் எதை ஈடுபடணும். நாம் மார்க்க கொள்கைகள் வணக்க வழிபாடுகள் இது பற்றி அவர்கள் கேட்பார்கள், ஆனால் அது பற்றி அவர்களுக்கு விளக்க வேண்டும் தவிர விவரம் சொல்ல வேண்டும் தவிர அடுத்தவர்களை குறை சொல்லி கீழே தள்ளுவது என்பது நமக்கு கைதி அல்ல என்பதை குரான் சொல்லிக்கொடுக்கிறார். கவனித்து பார்க்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட ஆயாத்தில் இன்னொன்று செய்தி சொல்கிறார், ஒவ்வொரு நபிக்கும் அப்படின்னா நமக்கும் சேர்த்து தந்தது மனிதர்களிலிருந்தும் அலங்காரமான பேச்சுக்களால் தன்னுடைய கருத்தை நயப்பட சொல்வதற்காக வேண்டி அல்லது தன்னுடைய கொள்கையை தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் எந்த அளவுக்கு அடங்குபடுத்த சொல்லி அவர்களுடைய ஷைத்தான்களை பார்ப்பார்கள் மனித இனத்தில் உள்ளவர்கள். அது போல ஷைத்தான் அது மறைமுகமாக இருந்து செய்வார்கள் மனிதர்களின் வெகுமாக இருந்து செய்வார்கள் என்பதை குரான் ஆயத்து சொல்லிக்கொள்கிறார். இப்போ நம்ம பார்க்கணும் ஷைத்தானுடைய வேலை எந்த வகையில் நம்முடைய முத்தாய்மான செய்தியாகும் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளில் தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கும். கெடுக்குன்ற வேலை எது என்று சொன்னால் வணக்க வழிபாடு மட்டும்தான் இருக்கும். குடும்பியல், அரசியல், நீதித்துறை அல்லது சட்டத்துறை, மருத்துவத்துறை இப்படி எத்தனை இலாக்காக்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவ்வளவு விளையாட்டு அதிகமான இடைவெளி குழப்பங்கள் நடைபெறுவதற்கு சைத்தாருடைய வேலை வணக்க வழிபாடு செய்யும். வணக்க வழிபாடுகளில் தான் நம்மிலே சிலர்கள் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், துண்டு போடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளில் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டாம் ஏற்றுக்கொள்வோம். அதுதான் சரி, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை நாம் செய்யக்கூடாது தான். அதில் என்ன வணக்க வழிபாடுகள் மட்டுமா? குடும்பங்கள் இருக்கிறது, வியாபாரத்தில் இருக்கிறது, எல்லாவற்றும் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் எடுத்து பார்த்தோமானால் இன்றைக்கும் பார்த்தால் அவர்களுடைய கருத்துப்படி எந்த கார் எந்த வசதியும் பயணம் செய்யக்கூடாது. சல்லந்தாசன் கோவில் கண்டியில் முதலையில் கொட்டாத்தில் பயணம் செய்கிறார் அப்படித்தான் சொல்லுவார். அவருக்கு பேரித்த படத்தையும் சாதாரண அரிசி ரொட்டியும் போன்றவர்கள் சாப்பிட்டார் அதைத்தான் சாப்பிட வேண்டும். சாதாரண
பேத்தம் மரத்தினால் அந்த இலையினால் செய்யப்பட்ட பாய்ப்படுத்துகிறார். கீழே மட்டும் பாயமாக அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சொல்லுங்க. நாம் இங்கேயே இருந்துக்கொண்டு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்று செய்ய மாட்டோம் என்று வணக்க வழிபாடுகளை மட்டும் கூறு போடுவதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய யாரும் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். ஒவ்வொரு நபிகளாகட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது யார் சொல்லுதா தங்களுக்குமா சைத்தானுடைய இடையூறுகள் இருந்து கொண்டிருந்த சொல்லப்படுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை என்னுடைய கட்டுப்பாடு வைத்துக் கொண்டேன் என்று சொல்றான். அவனை என்னுடைய கட்டுப்பாடு வைத்துக் கொண்டேன். நம்ம கட்டுப்பாட்டை வைக்க மௌத்து விட்டதுனால என்ன ஆச்சு சொன்னா பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சிக்கல் பிரச்சனைகள் வியாபார துறையிலே குழப்படி செய்தால் இந்த தொழில் இருந்தால் நான் அந்த தொழில் மாறிட்டு வரேன். மேல் மார்க்கெட்ல ஆனால் வணக்கம் வழிபாடு தான் எல்லோரும் ஒன்றுபட்டு செய்யக்கூடிய ஒரே ஒரு வணக்கம். ஒரே ஒரு சம்பந்தப்பட்ட இலாக்கா இருக்கு சொன்னால் நம்மை பிரித்து வைக்கிறார். நாம் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம பார்க்கிறோம் சகாபாக்கள் காலத்தில் தாவீது காலத்தில் இடம்பெற்றார்கள். அவருடைய மாணவர் இந்த